வணக்கம். இடம் வளம் நேர்லே. இடம் வளம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அரசியல், ஐடியாலஜி, ஃபிலாசபி மட்டும் இல்லை, லெஃப்ட்டு ரைட்டில் இருக்க எல்லா விஷயத்தை பற்றியும் பேசலான்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். அதாவது என்டர்டெயின்மெண்ட்டில் பேசாத நிறையா விஷயங்கள், என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்டில் இருக்க பேசாத நிறைய விஷயங்கள், சினிமா மட்டும் இல்லை ஆல்மோஸ்ட் அந்த என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ஃபீல்டில் பேசாத விஷயங்கள்லாம் எடுத்து பேசலான்னு. இருந்தாலும் ஒரு அரசியல் டச் இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா நம்மளோட சேனல் கேரக்டருக்கு. ஸோ இன்றைக்கி விஜய், நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் தலைவர் விஜயாக வந்து மாறிட்டே வர இந்த தருணத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பர்சனல் லைஃப் ரொம்ப அதிகமாக கவனிக்கப்பட ஆரம்பிச்சிருச்சு. அவர் காரில் வந்து கதவு திறக்காமல் போனாலோ, அவரோட வீட்டு கேட்டு வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிறது, அவருக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே மேக்னிஃபைடாக வந்து பார்க்கப்படுது, கவனிக்கப்படுது. அதற்கு வந்து நிறைய அர்த்தங்களும் வந்து கொடுக்கப்படுதா இல்லை, எவ்வளோ உண்மைகள் இருக்குது பொய்யா அப்படிங்கிறதுலாம் வந்து இரண்டாவது பட்சம். ஆனால் விஜய் அப்படிங்கிற ஒரு நடிகர் அரசியல் தலைவராக ஆகிறப்போ ஒவ்வொரு தமிழகத்தின் அரசியல் கட்சிகளும் அவரை எப்படி அணுகிறாங்க, எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற இது வரைக்கும் யாரும் பேசாத அப்படின்னு நம்புகிறேன். அந்த விஷயத்தை பற்றி தான் ஹரீஷ் அவர்கள்கிட்ட வந்து அவரோட கருத்துக்கள் நிறைய கேட்க போகிறோம். வெல்கம் ஹரீஷ். வணக்கம். நீங்களே பார்த்துட்ருப்பீங்க, சினிமா கிசுகிசுக்கள் சொல்கிறவங்களாம் அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் விஜய் படத்தை பற்றி பேசினா தான் அதிகமாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் விஜயோட பிறந்தநாளுக்கு வெளியான சில படங்கள்லாம் பற்றி பார்த்திங்கன்னா கிசுகிசு, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தமிழக வெற்றி கழகத்தை அந்த ஆஃபீஸ்க்கு கீழே வந்து நடிகை த்ரிஷா வந்து தங்கியிருக்காங்க, இந்த மாதிரி கிசுகிசுக்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. நான் அந்த ஒரு சப்ஜெக்டில் பேச போகிறதில்ல, விஜய் அரசியலுக்கு வந்தோடனே ஒவ்வொரு கட்சியும் அவரை எப்படி பார்க்குறாங்க, அவரை எப்படி அணுகிறாங்க, அவரை பற்றின ஒரு வாழ்த்து சொன்னால் எப்படி சொல்கிறாங்க, யாரெல்லாம் சொல்கிறா சொல்லலை இக்னோர் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் தான் எனக்கு பார்க்க தோணுது. ஸோ அதிமுகவுக்கும் அதிமுகலேருந்து ஆரம்பிக்கலாம். ஏன்னா அதிமுகவோட ஆட்சியில் தான் விஜய் ரசிகர்களுக்கும் விஜய்க்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் ஒரு சின்ன மோதல் வந்து ஏற்படுது. ஸோ ஒரு ஃப்ரெஷ் எனிமியாக வந்து அதிமுகவும் இருப்பாங்க அப்படின்னு நினச்சா இபிஎஸ் அவர்கள் அவரோட பிறந்தநாளுக்கு வந்து உடனே வந்து வாழ்த்து சொல்லியிருக்காரு, அதுக்கு வந்து இவர் நன்றியும் வந்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ அதிமுக வந்து வேறு ஒரு ஸ்டாண்டில் விஜய் அணுகணும்னு பார்க்குறாங்களோ? அதிமுக ஆட்சியில் திமுகவோட நோரசால் தான் முதல்ல ஆரம்பித்தது. சரி, 2G ஸ்பெக்ட்ரம் வந்துட்டு அதை தான் வந்து பெரிய வித விமர்சனம் பண்ணார். அதை மியூட் பண்ணாலே கத்தி படத்தில் சொல்கிறீங்க, கத்தி படத்தில் அதை மியூட் பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்புலேருந்து ஒரு பெரிய அழுத்தம் கொடுக்கப்பட்டது. அதனாலேயே வந்து இப்போ வரைக்குமே டிவியிலலாம் போடுறாங்க அப்படின்னா அந்த ஒரு சீனில் அந்த குறிப்பிட்ட வசனம் மட்டும் மியூட் பண்ணிவிடுவாங்க, மற்ற எல்லாமே வந்து அப்படியே இருக்கும், அந்த ஒரு குறிப்பிட்ட வசனம் மட்டும் மியூட் ஆகிருக்கும். காற்றுல வந்து ஊழல் பண்ணியிருக்காங்கடா, அது ஓகே, அதை மட்டும் மியூட் பண்ணி வச்சுருப்பாங்க. திமுகவில் ஆரம்பித்து அதிமுகவுக்கு வரும்போது இலவச திட்டங்களை வந்து சர்க்காரில் தூக்கி போட்டு பண்ணார், இலவசங்கள் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு பெரிய விமர்சனமாக பார்க்கப்பட்டது. ரசிகர்களுக்கும் எல்லாம் கூட வெளில எடுத்துகிட்டு வந்து உடைச்சாங்கடி, அப்போ இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கினதுரா அது அப்படிங்கிற மாதிரி நிறையா இருந்துச்சு. அது என்னென்னா அந்த இலவசங்கள் தேவையில்லை அப்படின்னு அவர் சொல்கிறது நல்லது தான், பட் இலவசங்களால் யார் யார் எவ்வளோ பயன்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டிய விஷயம் இருக்குது. ஸோ அதை பார்க்காம ஒரு ஸ்கிரிப்டுக்காக அவர் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது இங்கே வந்து விமர்சனம் பார்க்கப்பட்டது. ஸோ அதனால் அவருடைய பேனர் கிழிச்சாங்க, அவர் படத்துக்கு எதிராக வந்து போராட்டம் பண்ணாங்க. அதிமுக மட்டும் இல்லை, அதிமுகவை சார்ந்த பல கட்சிகள், இன்னும் சில கட்சிகள்லாம் இருக்காங்க, திமுக கூட்டணியிலே இருந்தாங்க, அவங்களும் வந்து போராட்டங்கள் நடத்துகிறாங்க. ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கு வந்து இலவசங்கள் கொடுக்குறாங்க அரசு தரப்புலேருந்து, அதை விஜய் வந்து எதிர்க்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேனர்லாம் அடிச்சு ஓட்டினாங்க சில தியேட்டர்கள் வாசல்லையே. ஸோ அப்படிலாம் பிரச்சனைகள் போயிட்டு இருந்தது. இப்போது பார்க்குறோம் அப்படின்னா வந்து திமுகவை தவிர்த்து மற்ற எல்லாருமே வந்து விஜய்க்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. அதில் குறிப்பாக வந்து அதிமுக வந்து விஜயையும் அவரோட கட்சியோட வருகையும் எப்படி பார்க்குறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன? விஜய் டீல் பண்ண அதிமுக வந்து விஜயை வந்து ஒரு நட்பு கட்சியாக தான் பார்க்குறாங்க. விஜய் வந்து ஒரு நட்பு, ஒரு நண்பர் அப்படிங்கிற ரீதியில் தான் வந்து அதிமுக அவர் அது இல்லை அந்த பார்வையை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களா ஹரீஷ்? இல்லை இல்லை, நண்பராக தான் அவங்க வந்து பார்க்குறாங்க. அவர் வந்து அதிமுக கூட்டணிக்கு வரது அப்படின்னாலும் வரவேற்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. அதை தான் வந்து ஜெயக்குமார் அவர்களும் சொல்கிறாரு, செல்லூர்ராஜ் அவர்களும் சொல்கிறார். ஜெயக்குமார் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களோட ஒரு நம்பகத்தன்மைக்குரிய ஒரு நபர், கிட்டத்தட்ட பார்ட்டியோடைய அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சனில் ஒருத்தர் அவர் இருக்கார். அப்படிங்கிறப்போ அவர் ரொம்ப ஓப்பனாக ஒரு கேள்வி கேட்கப்படுது, ரெண்டு நாளுக்கு முன்னாடி கூட ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு, விஜய் அவர்கள் அதிமுகவோட கூட்டணிக்கு வருவார் அப்படின்னு கேட்கப்பட்டப்போ எது வேண்டுமானாலும் நடக்கலாம் அப்படிங்கிறார். ஒரு ப்ராபபிலிட்டி ஓப்பன்லேயே வச்சுருக்காங்க, அந்த டோர் ஓப்பன்லேயே வச்சுருக்காங்க. அவர் வரலாம், வந்தால் எங்களுடைய பயணிக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படிங்கிற அந்த டோர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க விஜய்க்கு. ஸோ அப்படிங்கிறப்ப அவங்க நட்பு கட்சியாக தான் பார்க்குறாங்க. விஜய் அவர்கள் வந்து சீமான ஒரு நண்பராக பார்க்குறார். ஓகே. அவர் வந்து அவருடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கு அறிக்கை கொடுக்கறதுல சீமானுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாரு. இல்லை அதுதான், தனித்தனியாக ஒரு கட்சியாக போகலான்னு நினச்சேன். இப்போ அதிமுகலே எனக்கு இன்னும் ரெண்டு டவுட்ஸ் இருக்குது.
நீங்கள் சொன்ன மாதிரி ஜெயக்குமார் அவர்கள் தம்பி விஜய் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தலாமல் இருந்திருக்கலாம், நடிகர் விஜய்னு சொல்லியிருக்கலாம், இல்லை வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்னு சொல்லியிருக்கலாம், தம்பி விஜய்ன்னு ஒரு அன்பான ஒரு அப்ரோச் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி சில சமிஞ்சைகள்லாம் இன்டெரக்டாக இருக்கிற மாதிரி வந்து தெரியுது. ஸோ அதிமுக விஜயோட கட்சியை தங்கள் பக்கம் சேர்த்துக்கிட்டோ இல்லை ஒருவேளை கூட்டணியில் சேரலனாலும் எப்படி இருந்தாலும் விஜய் முழுக்க முழுக்க திமுக எதிர்ப்பு அரசியலுக்கு தான் வராரு, அதனால் எந்த விதத்திலும் விஜயால் நம்மளுக்கு பாதிப்பு இல்லை திமுகவுக்கு தான் பாதிப்புன்னு நினச்சி விஜயை வந்து இப்படி இன்னொரு சைடில் இருந்து இன்டெரக்டாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை, திமுகவுக்கு அகேன்ஸ்டாக இவர் விஜய் போகிறாருங்கிறப்போ திமுக எதிர்ப்பு வாக்குகள் எல்லாம் பிளவுபடும், அந்த திமுக எதிர்ப்பு வாக்குகள் எல்லாம் பிளவுபடும் போது அது அதிமுகவுக்கு தான் பெரிய பிரச்சனை. அதை தான் சொல்கிறேன், அதுதான் திமுக மறுபடியும் ஆட்சியில் அமர்த்தத்துக்கு அது ஒரு இதாகிடும், ஒரு ஒரு எக்யூப்மெண்ட் மாதிரி ஆகிடும் அவருடைய பார்ட்டி. ஸோ அப்படி நடக்கக்கூடாது, திமுக எதிர்ப்பில் இருக்கிற எல்லாரும் ஒன்றா சேர்வோம் அப்படிங்கிற அந்த ஒரு அந்த ஒரு வலியுறுத்தல் அந்த ஒரு இதில் தான் வந்துட்டு அவங்க வந்து விஜயை நம்ம கூட்டணியில் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. விஜய் அவர்கள் என்ன மைண்ட் செட்டில் இருக்காருன்னு தெரியல, பட் ஸ்டில் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாரு ஏடிஎம்கேக்கு. அவருடைய வாழ்த்து கடிதத்திற்குள்ள எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாவது பேராகவே அவருடைய பேரை வந்து இன்க்ளூட் பண்ணி வச்சிருக்காரு. இப்போ பாண்டிச்சேரி சிஎம் ரங்கசாமி எடுத்து அடுத்ததாகவே இபிஎஸ் அவர்களுடைய பேரெல்லாம். ஸோ அந்த லெட்டரில் ப்ரையாரிட்டிஸ் இருக்கு இல்லையா, ஒரு ஒரு ஹியரார்கி லெவலு, அந்தந்த எந்த இடம், அதெல்லாம் நம்ம நோட்டீஸ் பண்ணி தான் ஆகணும் இல்லையா? கண்டிப்பாக. இது ஏதோ சினிமா பாட்டு விஜய் பாட்டை டீகோட் பண்ணுற மாதிரி இல்லை, கண்டிப்பாக இதை டீகோட் பண்ணுறது ஒன்றும் தவறு இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். இல்லை, பாலிடிக்ஸ் வந்துட்டாலே இந்த டீகோட் பண்ணி தான், வேறு வழி இல்லை. இது வந்து பாலிடிக்ஸ், அவர் வந்து சினிமாவில் இருந்தப்போ அவர் வந்து யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் அகேன்ஸ்டாக இருந்திருக்கலாம், யாருக்கு வேணாலும் ஃபாராக இருந்திருக்கலாம், யாரை வேணாலும் அவர் என்னுடைய நண்பர் என்னுடைய அன்புக்குரியவர்னு சொல்லியிருக்கலாம். பட் பாலிடிக்ஸ்னு வரப்போ ஒருத்தர் வந்து அன்புக்குரியவர் நண்பர் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா அவங்களோட அவர் வந்து கூட அலைன்ஸ் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குதுன்னு தான் பார்க்குறோம். கிவன் டேக் இருக்கிறதுனால தான் அப்படி சொல்கிறாங்க. கண்டிப்பாக, நிச்சயமாக. இப்போ காங்கிரஸ் எடுத்துக்கலாம், காங்கிரஸ்க்கும் விஜய்க்கும் எப்போவுமே வந்து ஒரு இன்டைரக்ட் கனெக்ஷன் இருக்க மாதிரியாக தான் ஃபீல் ஆயிருந்துச்சு. ஏன்னா உங்களுக்கு தெரியும் 2010 இல்லை 2011 அவர் போயிட்டு அந்த ராஜ்பாத்தில் ராகுல் காந்தி கூட நின்று வந்து ஃபோட்டோலாம் எடுத்திருந்தாரு. அவர் மறைமுக அரசியல் செய்தியாக என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில. அவர் வந்து காங்கிரஸோட தமிழக காங்கிரஸோட கட்சியின் தலைவராக வந்து பதவி கேட்டார். அந்த ஒரு வகையில் அந்த ஒரு டோரில் அரசியலுக்கு வரலான்னு பார்த்தார். பட் பின்னால் அது வந்து மெட்டீரியலைஸ் ஆகலை அப்படிங்கிறது. ஸோ காங்கிரஸ் கூட இன்றைக்கும் விஜய் கூட ஒரு நட்பு இருக்கா, இல்லை காங்கிரஸ்க்கும் விஜய்க்கும் அப்படிங்கிறது அந்த பழைய தொடர்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விஜய் அவர்களுக்கு வந்துட்டு காங்கிரஸில் ஒரு நல்ல ஒரு நட்பு இருக்குது, அந்த ஒரு நட்பு வட்டம் காங்கிரஸ்க்குள்ளேயே இருக்குது விஜய் அவர்களுக்கு. இன்னும் சொல்லப்போனால் காங்கிரஸ் விஜய் அவர்கள் இப்போ அரசியல் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் விஜய் அவர்களோட அலைன்ஸ் வச்சுக்கலாமாங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான், அதாவது திமுக கழட்டி விட்டு திமுக இல்லாமல் ஒரு மாற்று அரசியலாக பாஜக இப்போ எப்படி வந்து மற்ற கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்த்து போகிறாங்களோ அது மாதிரி விஜய் அவர்களெல்லாம் நம்ம சேர்த்துட்டு நம்ம தனியாக போகலாமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட். நிறைய சீட்டு கிடைக்கும், திருப்பியும் தமிழ்நாட்டில் வந்து தங்களோட கட்சியை வளர்க்கலாம். அவங்களுடைய அஜெண்டாவே வந்துட்டு காமராஜர் ஆட்சி மறுபடியும் அமைக்கணும் அப்படிங்கிறது தான். திமுக அதிமுக அல்லாத மூன்றாவது கட்சியாக காங்கிரஸ் வந்து ஒரு ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறது தான். அந்த வாய்ப்பு வந்து 98-99 காலத்துலலாம் இருந்தது. 96 வந்துட்டு மூப்பனார் அவர்களை வந்து வெளியில் அனுப்ப வெளியில் போகாத அளவுக்கு ஏற்பாடு செஞ்சு இவங்க வந்து அதிமுக விட்டு பிரிந்து தனியாக இவங்க கண்டெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா எதிர்கட்சியாக கூட வந்திருக்கலாம், பலம் வாய்ந்த எதிர்கட்சி வந்திருக்கலாம், அதிமுக அன்றைக்கி முடிஞ்சிருக்கும். அதாவது யார் மூப்பனார் டைமில் சொல்கிறீங்க, மூப்பனார் அவர்களை தலைவராக போட்டு மூப்பனார் அவர்களை வந்து காங்கிரஸ் தலைவராக போட்டு அவருடைய வழியிலேயே காங்கிரஸை பயணிக்க அலோவ் பண்ணியிருந்தால் காங்கிரஸ் பலம் வாய்ந்த எதிர்கட்சியாக வந்திருக்கும், அதிமுக இல்லாமல் போயிருக்கலாம். அந்த ஒரு கால்குலேஷன் அப்படியே தான் இருக்குது. இன்னுமே வந்துட்டு அதிமுக வேண்டாம் திமுக வேண்டாம்னு சொல்கிறாங்க ஒரு 30% பேர் இருக்காங்க. இந்த 30% பேருடைய வாக்குகளை வந்து குறி வச்சு தான் வந்து பிற கட்சிகள்லாம் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. சீமான் அவர்களாக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், இப்போ தமிழக வெற்றி கழகம், இவங்களெல்லாம் இந்த வாக்குகளை குறி வச்சு தான் போகிறாங்க. ஸோ இந்த வாக்குகள் குறி வச்சு போகும்போது காங்கிரஸும் கூட வந்தாங்க அப்படின்னா அந்த காங்கிரஸ் நம்பி இருக்கிற சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள், தலித் சமூக வாக்குகள்லாம் வந்துட்டு இவங்களை நோக்கி வரும், விஜய் கட்சியோட நோக்கி வரும். அப்போது விசிகாவும் இவங்களோட சேர்ந்துருவாங்க. விசிகா காங்கிரஸ் இருக்கிறதுனால தான் திமுகவோட பயணிக்கிறாங்க, இல்லைன்னா திமுகவோட பயணிக்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பான அவசியம் இல்லை, அவசியம் இல்லை. கரெக்ட். ஸோ ராகுல் காந்திக்கு வந்து கண்டிப்பாக இப்போ விஜய் எப்போ 11 தெரிஞ்சிருச்சு, ஆக்டராக தெரியும் பட் பர்சனலாக தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறனால ராகுல் காந்தியும் வந்து தமிழக அரசியலில் வந்து கண்காணிச்சுட்டு இருக்கலாம். ஸோ செல்வ பெருந்தேவியோட ஐடியாவில் ராகுல் காந்திக்கும் இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கலாம் அப்படின்னு தானே சொல்ல வரீங்க நீங்கள்? கண்டிப்பாக இருந்து தான் ஆகணும். ஏன்னா வந்து பாஜக இங்கே வளருது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. பாஜகவோட வளர்ச்சியை தடுக்கணும்னா திமுகவோட போயாக வேண்டிய சுச்சுவேஷனில் இன்றைக்கி இருக்காங்க. பட் நம்மளும் வளரணும் அப்படின்னு இவங்க நினைக்கிறப்போ
ஒரு புது ஆப்ஷன்ஸை வந்து அவங்க தேடி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. புது ஆப்ஷன்ஸ் தேடணும்னா புதுசாக வந்திருக்கிற ஒரு பார்ட்டியோட, அது ஒரு பலமிக்க தலைமையாக இருக்குது அந்த பார்ட்டிக்கு அப்படின்னா அந்த தலைமையோடு போய் தான் ஆகணும் அவங்க. அப்படின்னு பார்க்குறப்ப அவங்க விஜய் வந்து ஒரு பலமிக்க தலைவராக பார்க்குறாங்க. சினிமா பிரபலமாக அவருக்கு அவருடைய ஃபேன் பேஸ் வந்து ஒரு பலம் வாய்ந்த ஃபேன் பேஸ். அந்த ஃபேன் பேஸ் ஓட்ஸ் எல்லாம் வந்து கிடச்சதுன்னா காங்கிரஸுக்கும் பலமாக இருக்கும், அவருக்கும் பலமாக இருக்கும், சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளும் இவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ வந்து திமுக அதிமுகவுக்கு மாற்ற ஒரு அரசியலை நம்ம வந்து முன்னெடுக்க முடியும். பாஜக வந்த இடத்துல இருந்து தள்ளி விடலாம், மூன்றாம் இடத்துக்கு வர நினைக்கிற பாஜகவை கீழே தள்ளிடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியாவில் தான் போகிறாங்க. ஓகே, ஸோ திமுக அதிமுகவை தவிர்த்துட்டு ஒரு இன்னொரு அணியாக காங்கிரஸ் வந்து விஜய் கூட கை குக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு அரசியல் ஒரு நகர்வுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நகர்த்திட்டு தான் இருக்காங்க. இப்போவுமே நகர்வுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இல்லை, ஒரு புது கட்சின்றதுனால எல்லா பக்கமும் நகர்த்துறாங்கன்னு சொல்கிறீங்களா ஹரிஷ்? அதாவது ஆப்ஷன்ஸ் ஓப்பனாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? திமுகவை தவிர்த்து மற்ற எல்லா கட்சிகளுமே ஆப்ஷன்ஸ் ஓப்பனில் தான் வச்சுருக்காங்க. பாஜக உட்பட அண்ணாமலை அவர்களுக்கு மட்டும்தான் இதில் விருப்பம் இல்லை. அண்ணாமலையை தவிர்த்து பாஜகவில் எல்லாருக்குமே விஜயோட போகிறதுக்கு எல்லாருக்குமே விருப்பமாக இருக்குது. ஓகே, நீங்களே வந்துட்டீங்க, அடுத்த தேசிய கட்சியை பற்றி தான் கேட்கலான்னு வந்தேன். சாவு வீடாக இருந்தாலும் நான் தான் பொணமாக இருக்கணும், கல்யாண வீடாக இருந்தால் நான் தான் மாப்பிள்ளையாக இருக்கணுன்ற மாதிரி அண்ணாமலை அவர்களுக்கு அவர் மேலே இருக்கிற அந்த ஒரு முக்கியத்துவம், ஏன்னா அவருக்கே ஒரு ஃபேன் பேஸ் இருக்கா மாதிரி, அவரை வந்து சோஷியல் மீடியாவில் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு பார்வை, ஒரு பின்பத்தை வந்து கட்டமைச்சிருக்காங்க. என்னென்ன பண்ணி கட்டமைச்சிருக்காங்கன்னு எனக்கு அதை பற்றி வந்து பேச வேணாம், பட் அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபேஸ் இருக்குது. அதுதான் மெயின் ரீசனாக பாஜகவோ விஜய் வந்து கை கோக்கிறது வந்து அண்ணாமலை நீங்கள் விரும்பலன்னு சொல்கிறதுக்கு? கண்டிப்பாக, ஏன்னா விஜய் அவர்கள் வந்துட்டு அண்ணாமலைக்கான ஸ்கோப் இல்லாமல் போயிடும். ஓகே, அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு தன்னை வந்து முதல்வர் வேட்பாளராக ப்ரொஜெக்ட் பண்ணி அவர் வந்து ஒரு 30% ஓட் ஷேரை நம்ம எப்படியா வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராவல் பண்ணிட்டுருக்காரு. ஓகே, அவர் பார்ட்டிக்கு இல்லைனாலும் அலையன்ஸ் 30% வந்துருச்சுனாலே அதுவே பெரிய விஷயம்னு யோசிக்கிறார் அவர். ஒரு விஷயம் பாருங்கள், ஒரு துணுக்கு தகவல், சீரியஸான தகவல்லாம் எதிர்பார்க்காதீங்க. ரெண்டு பேருங்கன்னா அப்படின்னு பேசக்கூடிய ஆட்கள். ஸோ விஜய் வந்து ஏனுங்கண்ணா அப்படின்னு பேசுவார், இவர் வந்தா வாங்கண்ணா வணக்கங்கண்ணா அப்படின்னு பேசுகிற ஆட்கள். ஸோ ரெண்டு பேருக்கும் வந்து இந்த விதத்தில் ஒரு ஒற்றுமை இருக்கிறது வந்து இந்த நீங்கள் சொல்லிட்டு இருக்க போனால் யோசிச்சு. ஆனால் இன்னொரு ஒரு விஷயம், இன்னைக்கு அதிமுக வந்து பிஜேபியை கழட்டி விட்டுருச்சு அப்படின்னு ஓப்பனாக சொல்லலாம். ஏன்னா அது திருப்பியும் நம்ம தொடர்ந்து பிஜேபி கூட ட்ராவல் பண்ணால் நம்ம கட்சிக்குண்டான ஒரு தற்கொலை முயற்சி தான் அது. நம்மளோட வெற்றி வாய்ப்பு பறிபோனதே கடந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் இணைந்து பயணித்ததால் தான் அப்படின்னு அதிமுகவுடன் நினச்சி தான் இப்போ வந்து தனியாக பயணிச்சுட்டு இருக்காங்க. திருப்பியும் சிறுபான்மையினர் ஓட்டெலாம் பெறணும்னு பார்க்குறாங்க. பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மதங்கள்லேருந்தும் எல்லா சமுதாய கட்டமைப்புகள்லேருந்தும் எல்லா படிநிலைகள்லேருந்தும் ரசிகர்கள் இருக்கக்கூடிய, ஒருவேளை தொண்டர்களாக மாறினா வரக்கூடிய விஜய் பாஜக மாதிரியான ஒரு மதவாத அரசியல் நடத்தக்கூடிய கட்சி கூட சேர்ந்து தன்னுடைய இமேஜை முதல்லையே கெடுத்துப்பாரா? பாஜக தமிழ்நாட்டில் மதவாத அரசியல் பண்ணலை, அவங்க சாதிய அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க. கட்சிக்குள்ளே வந்து ஏகப்பட்ட சாதிய பிரிவினைகள் இருக்குது. ஒரு பக்கம் தேவர் கம்யூனிட்டியோடைய கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணுறாங்க இல்லையா? இல்லை, தேவர் கம்யூனிட்டியோடைய சப்போர்ட் ஜாஸ்தியாக ஒரு பக்கம் போயிட்டுருக்கு சவுத்தில் இருக்கிற ஆளுங்கள்லேருந்து. இன்னொரு பக்கம் கொங்கு லாபி தனியாக போயிட்டுருக்கு. இந்த ரெண்டு கம்யூனிட்டியோடைய லாபி தான் வந்துட்டு பாஜகவில் இன்றைக்குமே பெரிய லெவலில் இருக்குதுன்னு பார்க்க முடியுது. ஸோ அப்படிங்கிறப்ப அவங்க மத அரசியல் தமிழ்நாட்டில் பண்ணல, மத அரசியல் ஆல் ஓவர் இந்தியாவில் பண்ணுறாங்க, தமிழ்நாட்டில் அப்படி பார்க்க முடியாது. இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சுருக்காங்க அவங்க. தமிழ்நாட்டில் சாதிய ரீதியான ஒரு அரசியல் செஞ்சால் தான் வளர முடியுங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க பாஜக. அதை புரிஞ்சதுனால தான் நீங்கள் வந்து இவ்வளோ ஓட் ஷேர் வாங்குறாங்க அவங்க. இல்லைன்னா அவங்களுக்கு வந்து 3% 4% நின்றுடும் அவங்களுக்கு ஓட் ஷேர். சாதிய அரசியல் பண்ணால் தான் நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இவ்வளோ நாள் திமுகவும் அதிமுகவும் அதை தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. பாமக வந்து எதுக்கு இவங்க பாஜக அலையன்ஸில் வந்தே ஆகணும்னு சொன்னாங்கன்னா வன்னியர் சமூகத்துடைய வாக்குகள் அப்போ தான் கிடைக்கும். அதனால் பாமக உள்ள எடுத்தாங்க. விஜய் அவர்களுக்கு என்ன சமூகம் சப்போர்ட் இருக்குது, என்ன சாதி சப்போர்ட் இருக்குங்கிறது இன்னுமே தெரியலை. அப்படிங்கிறப்போ அந்த விஜயோடைய பார்ட்டியை உள்ள கொண்டு என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும்னு பார்த்தா அண்ணாமலைக்கு தான் முதல்ல பாதிப்பு இருக்கும். ஓகே, தன்னுடைய இமேஜ் இங்கே ஸ்பாயில் ஆகும். அவர் வந்து அதனால தான் விஜய் அவர்களை வந்து அதிமுக அழைக்கும் போதெல்லாம் விஜய் அவர்களை மட்டும் விமர்சிக்காமல் அஜித் அவர்களையும் சேர்த்து விமர்சிக்கிறார் அண்ணாமலை. ஒருவேளை நாளைக்கு அஜித் அவர்களும் அரசியலுக்கு வந்தால் இந்த மாதிரி நடிகர்கள் இல்லாத ஒரு கட்சியாக பாஜக இருக்குது அப்படின்னு சொல்லி தன்னை பிரபலப்படுத்திக்கலாம், தன்னை முறையப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது தான் அண்ணாமலை அவர்களுடைய ஒரே குறிக்கோள். அதனால தான் இருவரையும் சேர்த்து விமர்சிக்கிறார் அந்த இடத்துல. புரியுது. ஆனால் கூட சேர்ந்த விஜய்க்கு ஒரு இமேஜ் டேமேஜ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாஜகவுடன் சேர்ந்தால் விஜய் அவர்கள் கட்சியை தொடங்கிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா பாஜக வந்து அவங்க ஸ்டேட் பாலிடிக்ஸ் பார்க்க மாட்டாங்க, நேஷனல் பாலிடிக்ஸ் தான் வந்துட்டு அவங்களுக்கு மெயின். சரி, தேசிய அரசியல் தான் அவங்க வந்து பிரதான இதாக பார்ப்பாங்க, மாநில அரசியல் கிடையாது. மாநிலத்துடைய உரிமைகள் எல்லாம் விட்டு கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் வந்துடும் பாஜகவோட பயணத்தில். இங்கே கிட்டத்தட்ட அதிமுக தான் பண்ணாங்க. பாஜகவோட பயணித்ததுனால தான் அவங்க வந்து எல்லா விதமான மசோதாக்களுக்கும் ராஜ்யசபாவில் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ராஜ்யசபாவில் எதிர்ப்பு தெரிவித்தாலும்
லோக்சபாவில் ஓபிஎஸ் அவர்களுடைய மகன் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி வாக்களிச்சார். புரியுது. அதனால தான் இன்னைக்கு வரைக்குமே வந்து அதிமுக மேலே பாஜகவோட பி டீம் சொல்கிறாங்க, திமுக அதை தான் முன்வைக்கிறாங்க. அந்த கரை படிஞ்சிருக்கு, அந்த கரை அப்படியே தான் இருக்குது. ஏன்னா அதுக்கு முக்கியமான காரணம் பாஜகவோட பயணித்தது தான். அந்த ஒரு அழுத்தம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும், அது தவிர்க்க முடியாது. பாஜகவோட பயணிச்சா யாருனாலும் சரி, எந்த மாநில கட்சியாக எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த அழுத்தம் இருந்துகிட்டே தான் இருக்கும். பாஜகவோட பயணிக்கிறது விஜயவர்களுக்கு தற்கொலைக்கு சமம்னு வேணாம். கட்சி ஆரம்பிச்சிருக்க வேணாம், ரஜினி மாதிரி வந்து வீட்டுக்குள்ள இருந்து வெளில வந்து திருப்பி உள்ளே போயிடுற மாதிரி. ரஜினி அவர்கள் வந்திருந்தா ரஜினி அவர்களுக்கு வந்து ஒரு 8-12% ஓட்டு வந்திருக்கும். சரிங்க, அது அவருடைய ஃபேன் பேஸ். ஆனால் அந்த ஃபேன் பேஸ் வந்து பிஜேபிக்கு ஓட் பண்ணுவாங்களான்னு கேட்டால் பண்ணியிருக்க மாட்டாங்க. சரி, பிஜேபிக்கும் ரஜினியோட ரசிகர்களுக்கும் ஏகப்பட்ட முரண்கள் இருக்குது. அவங்களுடைய ஐடியாலஜிஸ்ல வந்து ஏகப்பட்ட ஏணி வச்சாலும் எட்டாது, ஏகப்பட்ட முரண்கள் இருக்குது. அவங்களுடைய ஐடியாலஜி வந்துட்டு நேஷனல் வைஸ் கிடையாது, ஸ்டேட் வைஸாக ரஜினி அவர்களை முதலமைச்சராக பார்க்கணுங்கிறது தான் அவங்களுடைய அஜெண்டா. ஆனால் அவங்க வந்து நேஷனல் வைஸாக வந்துட்டு பிரைம் மினிஸ்டராக மோடியை முன்னிறுத்தி தான் பண்ணிகிட்ருக்காங்க இவ்வளோ நாளும். அடுத்து ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அவங்க அவரை முன்னிலைப்படுத்தி தான் பண்ணுவாங்க, ரஜினிகாந்தை முன்னிலைப்படுத்தி பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வராமல் இருக்கிறது நல்லது, அவர் வரலன்னு சொன்னது அது நல்லது. விஜய் அவர்கள் வந்து பாஜகவோட போகிறது அப்படிங்கிறது என்ன பொறுத்தவரை தற்கொலைக்கு சமம். ஏன்னா அது விஜய் அவர்களுக்கும் பெரிய பலன் அளிக்காது, அவங்களுக்கு பாஜகவுக்கும் பெரிய பலன் அளிக்காது. பாஜகவுக்கு விஜய் அவர்கள் தரப்பிலிருந்து ஓட்டு போகுமா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா அப்படின்னு கேட்டால் ஆகாது. ஏன்னு கேட்டால் திமுக அதிமுகவில் தான் வந்துட்டு விஜய் ரசிகர்கள் அதிகம், திமுக இன்னும் அதிகம், அதிமுகவிட திமுகவில் ரொம்ப அதிகமாக இருக்காங்க விஜய் ரசிகர்கள். என்ன கேட்டால் விஜய் அவர்கள் வந்து அந்த குட்டி கதை சொன்னார் பார்த்தீங்களா, யாரை எங்கே உட்கார வைக்கணுமோ அங்கே உட்கார வச்சுருக்கணும் அப்படின்னு. அதுதான் அதிமுக ஆட்சி பறிபோகிறதுக்கான காரணம்னு நான் சொல்வேன். அந்த 3% ஓட்டு அங்கே தான் மாறுச்சு. அது எடப்பாடியை மீன் பண்ணி தான் சொன்னார். கண்டிப்பாக யாரை எங்கே உட்கார வச்சுருக்கணும் அங்கே உட்கார வச்சுருக்கணும் அவர் சொன்னது அதுதான். அந்த ஒரு விஷயந்தான் திமுக இன்றைக்கி ஆட்சியில் கொண்டு வந்து உட்கார வச்சது. ஆனால் இன்றைக்கி அந்த திமுகவை ஆட்சியில் கொண்டு வந்து உட்கார வச்சதுனால இன்றைக்கி அவரே அவஸ்தப்படுறார். புரியுது. இல்லை அவர் அவருன்னு இல்லை, இப்போ சினிமா துறையில் இருக்க எல்லாருமே திமுகவோட ஆட்சியில் ஒரு ஒரு மாதிரியான ஒரு பணிஞ்சு போக வேண்டிய சூழ்நிலையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது திமுக ஆட்சிக்கும் சினிமா துறைக்கும் இருக்கக்கூடிய எப்போவுமே ஒரு கெமிஸ்ட்ரி. திமுக ஆட்சி வந்துட்டு சினிமா துறையை அவங்க கையில் எடுத்துக்குவாங்க, கம்ப்ளீட்டாக அவங்க ஃபேமிலி டாமினேட் பண்ணிடும். அந்த சினிமா ஃபீல்டு அப்படியே அவங்க கம்ப்ளீட்டாக அவங்க ஃபேமிலி டாமினேட் பண்ணிடும். எந்த நடிகரும் எந்த நடிகையும் எந்த தயாரிப்பு நிறுவனம் தனியாக வந்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. ஒன்று இவங்க ஃபேமிலி பேனர் ரிலீஸ் பண்ணணும், இல்லைன்னா வந்துட்டு இவங்க வந்து அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைன்னா டைரக்ஷனுக்கு வந்து இவங்க ஃபேமிலியிலேருந்து யாரோ ஒருத்தர் வந்து டைரக்ஷன் பண்ண வைப்பாங்க. இப்படி தான் இருக்குமே தவிர தனியாக யாராலையும் ரிலீஸ் பண்ண முடியாது. அப்படி ரிலீஸ் பண்ணால் அது வந்து பெரிய அளவில் வெற்றி பெறாத ஒரு படமாக போய் முடிகிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. தியேட்டர் கிடைக்காது சில நேரத்தில், சில நேரத்தில் வந்து படம் ஓட விடாமல் பண்ணுவாங்க, சில நேரம் ஓடிட்டுருக்கிற நல்லா ஓடிட்டுருக்கிற படத்தை வந்து திடீர்னு தூக்க வைப்பாங்க. கரெக்டு, தியேட்டர் எல்லாம் கம்மி பண்ணுவாங்க. ஆமாம், தூக்க வைப்பாங்க, திடீர்னு தியேட்டர்லாம் தூக்க வைப்பாங்க. ஏன்னா இவங்களோட படம் அப்போ தான் வரும் அப்படின்வாங்க. ஸோ அப்படி ஒரு அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும். திமுக வந்து எப்போல்லாம் ஆட்சிக்கு வருதோ சினிமா துறையை அவங்க கைக்குள்ள எடுத்துக்குவாங்க. சரி, அந்த ஒரு கோவத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அரசியலுக்கே வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்போ சின்ன கட்சிகள் பற்றி வந்து பேசலாம். தேமுதிக, பாமக, தேமுதிக பாமகலாம் வந்து விஜயை வந்து ஒரு த்ரெட்டாக பார்க்கலையோ அவங்களோட அரசியல் அப்படிங்கிறது? தேமுதிக வந்து விஜயகாந்த் அவர்களுக்காக அவருக்காக வாக்களித்த தொண்டர்கள் கொண்ட கட்சி. இன்றைக்குமே வந்து விஜயகாந்த் அவர்களுக்காக மட்டும்தான் இந்த கட்சி இருக்குது, உயிர்ப்போடு இருக்குது. அவங்க வந்து அதிமுகவோட ஒரு அலைன்ஸ் போயிருக்காங்க அப்படின்னா அது வந்து சென்சிபிளாக அவங்க எடுத்த முடியும்னு வேணும். அவங்க கட்சியோட லைஃப் லைன் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆமாம், கட்சியை வந்து உயிர்ப்போடு வச்சுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு டெசிஷன்னா அதிமுகவோட அலைன்ஸ் போடுறது. பாஜகவோட போயிருந்தாங்கன்னா பாஜகவுக்கும் இவங்களால் பலன் இருக்காது, இவங்களுக்கும் பாஜகவில் பலன் இருந்திருக்காது. ஆனால் அதிமுகவோட போனதுனால அதிமுகவோட ஓட்டும் இவங்களுக்கு கிடச்சிருக்கு, இவங்களோட ஓட்டும் அதிமுக கிடச்சிருக்கு. பாமகவை பொறுத்தவரை பாமக அவங்க வன்னியர் சமூகத்தை மட்டுமே வந்து சார்ந்திருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு கட்சிக்கும் விஜய்க்கும் பெருசாக வந்து பாமகவுக்கும் தேமுதிகவும் பாமகவும் வந்து ஒரு நாணயத்தோடைய ரெண்டு பக்கங்கள். இவங்களுக்கு வந்து வன்னியர் சமூக ஓட்டுனா தேமுதிகவுக்கு தலித் சமூக ஓட்டு கிடைக்கும். அதனால தான் வந்து 2014 தேமுதிக வாக்கு சதவீதத்தை இழந்தாங்க. பாஜகவோட போய் பாமகவோட வந்து ஒரு சமரசமாக போனதுனால தான் அவங்களுடைய வாக்கு வங்கி குறைஞ்சது. ஓகே, அவங்களோட அரசியலே பறி போயிருச்சு. ஆமாம். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் விஜய் கூட ஒரு கூட்டணியோ இல்லை விஜய் எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டிய ஒரு தேவை இல்லை இல்லையா? இப்போ வரைக்கும் அந்த மாதிரி வந்து இல்லை, இப்போ வரைக்கும் அந்த அவசியம் இவங்களுக்கு இல்லை. அன்புமணி அவர்கள் வந்து தன்னை வந்து சிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணி போகிறாரு. 2026 வந்து அண்ணாமலை அவர்களை ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க பிஜேபி. அந்த நேரத்தில் வந்து அவர் என்ன மாதிரி முடிவு எடுப்பாருங்கிறத பொறுத்து தான் அது பார்க்க முடியும். பாமகவுக்கு, ஓகே, தேமுதிகவுக்கு வந்து அந்த அவசியம் இல்லை. தேமுதிக வந்து பிரேமலதா அவர்கள் இப்போ தான் வளர்ந்துட்டு வராங்க. அவங்க வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு அப்புறம் கட்சியை வந்து மீட்டெடுத்து மறுபடியும் கட்சி உயிர்ப்போடு கொண்டு வரதுக்காக ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணி கரெக்டாக மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த நேரத்தில் வந்து நான் தான் சிஎம், நான் தான் வந்து
எனக்கு ஓட் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க தனியாக வந்தாங்கன்னா அது அவங்களுக்கும் பிரச்சனை, கட்சிக்கும் பிரச்சனை. ஓகே, கட்சியை வளர்த்துட்டு அதுக்கப்புறமா அவங்க வந்து அந்த குரலை வந்து முன்வைக்கணும். புரியுது. ஸோ அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு வந்து விஜய் அப்படிங்கிற அந்த ஃபேக்டர் வந்து பெருசாக படாது. ஸோ கோட் படத்தில் வந்து விஜயகாந்த் ஏஐ தொழில்நுட்பத்தில் திருப்பியும் வராங்க, அதுக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்தது வந்து பிரேமலதா விஜயகாந்த் தான். அதுக்கு கொடுத்த மாதிரிலாம் இது மாதிரிலாம் வந்து விட்டு கொடுத்துட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதுதான் வந்து தேமுதிக அண்ட் பாமக தமிழக வெற்றிக் கழகத்தோட இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். பட் அரசியல் என்ன வேணாலும், வேலை அதிமுகவுக்கும் அதிமுகவும் விஜய் மக்கள் அந்த தமிழக வெற்றிக் கழகமும் ஒன்றா சேர்ந்தாங்க, ஒன்று ஒரே கூட்டணியில் வந்தாங்க அப்படின்னா அதே கூட்டணியில் தேமுதிகவும் பயணிக்கும். அது அவங்களுக்கு ஒரு ஆட்சேபனையாக இருக்காது. இருக்காது. அப்போ அந்த கதைலாம் வந்து இல்லை, தம்பிக்காக விஜயகாந்த் தோல் தூக்கி விட்டார், இப்போ வந்து அந்த நன்றி கடன் இதெல்லாம் வந்து இந்த டைலாக்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம். சரி, ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வந்து இதில் சேர்க்கலை அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு ரெண்டுக்கும் வந்து வாழ்த்து சொல்கிறப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் என்னோட புரிதல் படி பார்த்தா விஜய்க்கு எல்லாத்துலேயும் ரசிகர்கள் இருக்காங்க, கேரளாவில் கூட இருக்காங்க. ஆனால் அதிகமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் தொண்டர்கள் நிறைய பேர் வந்து விஜயோட ரசிகர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் திருமாவளவன் அவர்களுக்கும் விஜய் மேலே எதுவும் ஒரு பிரச்சனை இருக்கா மாதிரி தெரியல. சேர்ந்து பயணிக்கிறதுக்கும் அவர் வந்து தவறாக யோசிப்பாரான்னு தெரியல. ஒரு ஈஸியாக சேர்ந்துக்கக்கூடிய இரண்டு கட்சிகளாக தான் நான் இதை பார்க்குறேன். நீங்கள் அதை ஒத்துக்கிறீங்களா ஹரிஷ்? விசிகா வந்து விஜய் அவர்களை வந்து ஒரு நட்பு கட்சியாக தான் பார்க்குறாங்க. விஜய் அவர்களுடைய பார்ட்டியை வந்து ஒரு நட்பு கட்சியாக தான் பார்க்குறாங்க. விஜய் அப்படி தான் பார்க்குறாரு. விஜய் அவர்களையும் ஒரு நண்பராக தான் வந்து திருமாவளவன். விஜய் அப்படி தான் வைஸ் வர்ஸாக பார்க்குறாரு. கண்டிப்பாக, கண்டிப்பாக. விஜய் அவர்களுக்கு வந்துட்டு திருமாவளவன் மேலே அவர் மேலே ஒன்றும் பெரிய ஒரு எதிர்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல. திருமாவளவன் அவர்களுக்கும் அப்படி தான், விஜய் அவர்கள் மேலே ஒன்றும் பெரிய எதிர்ப்பு அரசியல் செய்ய வேண்டிய ஒரு சூழல் அவருக்கும் இல்லை. ரெண்டு பேரும் வந்து பரஸ்பரமாக வாழ்த்து தெரிவிச்சுக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் வாக்கு சதவீதம் அடிப்படையில் விசிகா வந்து மாநில கட்சி அங்கீகாரம் வாங்கினதுக்கெலாம் வந்து வாழ்த்துலாம் தெரிவிச்சிருக்கார். விஜய் நாம் தமிழருக்கு எப்படி வாழ்த்து தெரிவித்தாரோ அதே மாதிரி திருமாவளவன் அவர்களுக்கும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ அப்போ வந்து நாம் தமிழரையும் விசிகாவையும் ஒரே சமமாக தான் பார்க்குறாரு அவர், விஜய். புரியுது. ஏன்னா நாம் தமிழருக்கு வந்து வளர்றாங்க, இப்போ தான் வளர்றாங்க நாம் தமிழர். 8% வாங்கியிருக்காங்க, அது 10% ஆகலாம், 12% ஆகலாம். விசிகா வந்து ஒரு குறிப்பிட்ட வாக்கு வாங்கி அப்படியே வச்சிட்ருக்காங்க, ரொம்ப வருஷமா அந்த வாக்கு வங்கியை சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்கிறப்போ அந்த வாக்கு வங்கியும் விடக்கூடிய நிலையில விஜய் அவர்கள் இல்லை. இன்னைக்கு அந்த வாக்கு வங்கியும் கிடைச்சா திமுகவை இன்னும் எளிதாக வீழ்த்த முடியுங்கிறது தான் அவருடைய கால்குலேஷனாக இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப விசிகாவையும் விடணும்னு நினச்சிருக்கலாம். ஆனால் விசிகாவை என்ன பிரச்சனைனா காங்கிரஸ் இல்லாமல் அவங்க நகல மாட்டாங்க. ஓகே, காங்கிரஸ் இல்லாமல் திமுக அலையன்ஸ்லேருந்து வெளியில் வர மாட்டாங்க. திமுக ஒருவேளை 2026 தோற்றால் 2029 அந்த அலைன்ஸ் அப்படியே டவுன் மாறும். திமுகவில் இருந்து காங்கிரஸ் வெளியில் வரும், விசிகா வெளியில் வரும், அவங்கெல்லாம் விஜயோட செய்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. திமுக ஒருவேளை 2026 ஜெயிச்சா அதோட விஜய் அவர்களுக்கான அரசியல் எதிர்காலம் இருக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறியா. பிடிச்சி விட்ருவாங்க அப்படிங்கிறீங்க, கண்டிப்பாக சொல்லப்போனால். ரைட், இப்போ இடதுசாரிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் மாதிரி ஆட்கள்லாம் கட்சி வந்து தொடங்கினாங்க அப்படின்னா அவங்க கூட போய் சேர்றதுக்கு எதுவும் பிரச்சனை இல்லாத மாதிரியான கட்சிகளாக தான் வந்து பல பேர் வந்து பார்க்குறாங்க. அது உண்மையா ஹரிஷ்? இடதுசாரிகள் பெரும்பாலும் வந்து நடிகர்களோட போக மாட்டாங்க. ஸோ அவங்க திமுக கூட தான் தொடர்ந்து பயணிக்கணும்னு நினைப்பாங்க. திமுக தான் பெரும்பாலும், அப்படி இல்லைன்னா வந்து நடிகர்களோட போக மாட்டாங்கன்னு சொன்னது தான். விஜயகாந்த் அவர்களோட போனாங்க 2016 சொல்லுவாங்க, நடிகர்களோட போக மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் விஜயகாந்த் அவர்களோட போனாங்க, மக்கள் நல கூட்டணி, மக்கள் நல கூட்டணின்னு போனாங்க. அது வந்து ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அது விஜயகாந்த் அவர்களுக்கே தெரியாமல் நடந்த ஒரு தவறுங்கிறது அதுக்கப்புறமா தான் சொன்னாங்க. அங்கே தான் அவரோட பலம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைஞ்சிருச்சு. இல்லை 2014 வந்து அவங்க வந்து பாஜக கூட்டணி தேர்ந்தெடுத்த போய் முடிஞ்சிருச்சாங்க. பாமகவோட சமரசமாக போனது தான் வந்து தேமுதிக பண்ண பெரிய தவறு. இன்னும் சொல்லப்போனால் விஜயகாந்த் அவர்கள் சில ஜெயலலிதா அவர்களை பார்த்தெல்லாம் நாகத்துர்த்திலாம் பேசலை. பின்னாடி இருக்கவங்களை பார்த்து, அவர் வந்து பின்னாடி இருக்கிற அமைச்சர்கள் எம்எல்ஏக்களை பார்த்து பேசினார். அது வந்து இவங்களை பார்த்து பேசினாருன்னு மீடியாவில் கழிப்பி விட்டதுனால அது இஷ்யூ ஆனதுனால தான் அந்த அலைன்ஸ் பிரேக் ஆனது. அந்த அலைன்ஸ் பிரேக் ஆனதுக்கப்புறம் இவர் தனியாக நின்றிருந்தால் கூட இவருக்கு வந்து அந்த 8% ஓட்டு அப்படியே சஸ்டெயின் பண்ணியிருக்க முடியும். ஆனால் பாமகவோட சேர்ந்து பயணிக்க வேண்டிய சூழலுக்கு இவர் தள்ளப்பட்டதுனால அந்த வாக்கு வங்கியெல்லாம் குறைஞ்சது. அந்த வாக்கு வங்கியை மேலும் குறைச்சது தான் வந்து மக்கள் நல கூட்டணி. அப்படிங்கிறப்ப இடதுசாரிகளோட வந்து விஜய் அவர்களும் பயணிப்பாரா அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட். விஜய் அவர்களுக்கு வந்துட்டு இடதுசாரி கொள்கைகள் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கலாம். ஆனால் வந்து இடதுசாரிகளால் இவருக்கு என்ன லாபம் அப்படிங்கிறத தான் பார்க்கணும். சரி, இப்போது எல்லா கட்சிகளை பற்றியும் பேசிகிட்டே வரோம். நான் வந்து மதிமுகவெலாம் ஏன் விட்டுட்டேன் அப்படின்னா அதிக வாக்கு சதவீதம் உள்ள கட்சிகள் இம்பாக்ட் ஏற்படுத்த, மதிமுக வந்து திமுக விட்டு விலக மாட்டாங்க. ஆ, அதான் சொல்கிறேன், பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தக்கூடிய கட்சிகள் பற்றி மட்டும்தான் பேசியிருக்கோம். அட்லீஸ்ட் ஒரு சின்ன இம்பாக்டாக ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இப்போ நம்ம முக்கியமாக விஜயை பற்றி பேசுகிறப்போ இந்த கட்சியை தவிர்க்கவே முடியாது. அதனால தான் நான் உங்களை வந்து நீங்கள் பேசுகிறப்போ இல்லைங்க அது தனியாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இடைமறித்தேன். நாம் தமிழர் கட்சி
நாம் தமிழர் கட்சியோட பி டீம் தான் தாவேகானோ, தாவேகாவோட பி டீம் தான் நாம் தமிழர் கட்சின்னு இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா தம்பிகளும் ரசிகர்களும் ஒன்று சேர்ந்து கை கோர்த்து நடக்கிற அளவுக்கு போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா விஜயர்களோட வீடு வந்து ஈசிஆரில் இருக்கலாம், அங்கே தான் வந்து சீமானவர்களோட வீடும் இருக்கு போல இருக்கு. அவர் கடந்து போகிறப்போ அண்ணா உங்கள் தம்பிக்கு பிறந்தநாள்ண்ண, உங்கள் தம்பிக்கு பிறந்தநாள் அப்படின்னு சொல்லி விஜயோட ரசிகர்கள்லாம் தொண்டர்கள்லாம் வந்துகிட்டே இருக்காங்க. அவர் வந்து கார்லேருந்து கண்ணாடி இறக்கி வாழ்த்துக்கள் பா அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்துட்டு போகிறாரு. அண்ட் அவரும் வாழ்த்துக்கள் சொல்கிறது, அண்ணன் சொல்கிறது, இவர் தம்பின்னு சொல்கிறது, நன்றிகள் சொல்கிறது. இவர் ஓப்பனாகவே கொஞ்சம் கீழே இறங்கி வந்து நான் வந்து மாநாட்டுக்கு போவேன், என் தம்பி கூட சேர்ந்து பயணிப்பேன் அப்படின்லாம் சொன்னது. இது மற்ற கட்சிகள் நீங்கள் சொன்ன ப்ராபபிலிட்டியோட நாம் தமிழர் கட்சிக்கும் தாவேகாக்கும் தான் வந்து ஒரு கூட்டணி ஏற்பட போகுதுங்கிற ஒரு நரேட்டிவ் இப்போவே செட் ஆகுது. கிட்டத்தட்ட வந்து கூட்டணி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். அப்படியா சொல்கிறீங்க, அப்படி தான் கெஸ் பண்ணுறீங்களா? கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. டக்குனு கடைசியில் சில விஷயங்கள்லாம் மாறிடும்ல ஹரிஷ், அதனால தான் இல்லை. நாம் தமிழர் வந்துட்டு விஜயவர்களோட பயணிக்கிறதுல எந்த விதமான நெரிடலும் நாம் தமிழர் கட்சிக்கு இல்லை, சீமான் அது சீமானுக்கு இருக்காது, தம்பிகள் விஜயவர்களுக்கும் இல்லை. சரி, விஜயவர்களுக்கு இல்லைங்க, தம்பிகள் அதாவது 10 வருஷமாக சீமான் கூட வந்து எந்த காசுமே இல்லாமல் எந்த எதிர்பார்ப்பையுமே இல்லாமல் கஷ்டப்பட்டு தமிழ் தேசியம் வளரணும்னு வந்திருக்க தம்பிகள். அவர் அவர் என்ன நரேட்டிவ் செட் பண்ணுறாருனா திமுக அதிமுக அல்லாத ஒரு அரசியல்னா செட் பண்ணிகிட்டு இருக்காரு. திமுகவோட போல அதிமுகவோட போல சீமான் அவர்கள் விஜயோட போகிறார், புதிய கட்சியாக ஆரம்பிச்சிருக்காரு, விஜயோட போகிறார். அரைபடியாத கைகள் ஆமாம் அப்படிங்கிறப்போ புதிய புதுசாக வந்திருக்காரு, பாலிடிக்ஸ்க்கு வந்திருக்காரு. ஏன் நம்ம வந்து அவரோட போகக்கூடாதுங்கிற வந்து ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம், அதனால் போகலாங்கிற வந்து ஒரு மைண்ட் செட் இருந்திருக்கலாம். ரெண்டாவது ஊழல் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து ரெண்டு பேருக்குமே புதிதாக இருக்கலாம். சீமான் அவர்கள் வந்து பல வருஷமாக அரசியல் இருக்கலாம், 2009 அப்புறம் பல வருஷமாக அரசியலில் இருந்திருக்கலாம், பட் ஸ்டில் அவர் வந்து பவர் சென்டருக்கு வரல அப்படிங்கிறப்போ அந்த ஊழல்ங்கிற வார்த்தை அவருக்கு வைக்க முடியாது, அவருக்கும் புது தான். விஜய் அவர்கள் இப்போ தான் அரசியல் கட்சி தொடங்கியிருக்காரு, அவருக்கும் ஊழல் அப்படிங்கிற அந்த வார்த்தை புதிது. அப்படிங்கிறப்போ ரெண்டு பேரும் சேர்ந்தா அந்த வாக்கு வங்கி எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது தான் பெரிய. உங்களோட கெஸ்ட்ல ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை வந்து எதிர்க்கிறாங்க பாக்குறாங்க வச்சுக்கோங்க, அப்படி இருக்கிறப்போ ஃபேஸ் பண்றப்போ எவ்வளவு சதவீதம் ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்குவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? சீமான் 8 வச்சிருக்காரு. என்ன கேட்டா விஜயவர்கள் வந்து அவருடைய தமிழக வெற்றிக்கலாம் தனியாவே 15% மினிமம் வாங்குறதுக்கான பாசிபிலிட்டி. நான் உங்களோட ஒரு பதிவுல பார்த்தேன், பட் ஆனா நீங்க டூ மச் கொஞ்சம் லீனியன்டா கொஞ்சம் அதிகமா நீங்க குடுக்குற மாதிரி எனக்கு. நான் ஏன் அந்த பதிவு தாராளமா இருக்கு, அது நான் ஏன் அந்த பதிவு போட்டேன்னா ஒரு அம்பாத்தூர்ல ஓடி சைட்ல வந்து ஒரு மீட்டிங் நடந்துச்சு, விஜயவர்களுடைய மீட்டிங் நடந்துச்சு, அந்த அவருடைய பிறந்தநாள் கூட்டம்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் நடத்தினாங்க. அந்த மீட்டிங் நான் அப்போ தான் அந்த மீட்டிங் கிராஸ் பண்ணேன் நான். அந்த மீட்டிங் கிராஸ் பண்ணி போகும்போது அங்கே ஃபுல்லாக க்ரௌடட், க்ரௌட் எப்பயுமே வந்து ஓட்டாக மாறாது அது வேறு விஷயம், பட் ஃபுல்லாக க்ரௌடட். அந்த க்ரௌடில் வந்து எல்லாரையும் நான் பார்த்த வரைக்கும் கேட்டவங்களெல்லாம் தளபதிக்கு நாங்கள் ஓட் பண்ணுவோங்கிறாங்க. சில பேர் நாங்கள் வந்து திமுகவில் இருக்கோம் ஆனால் தளபதி அரசியலுக்கு வராங்கிறப்போ தளபதிக்கு நாங்கள் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. ஒருத்தர் வந்து நான் பாஜகவில் இருந்தேன், அண்ணாமலையை நம்பி போனேன், பாஜக எனக்கு வந்து எந்த மாற்றத்தையும் கொடுத்த மாதிரி தெரியல, தளபதி கொடுப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது, அதனால் தளபதிக்கு நான் ஓட் பண்ண போகிறேங்கிறாரு. இதை தாண்டி புதுமுக அதாவது புதிய வாக்காளர்கள் புதுசாக வந்து 18+ அப்படிங்கிற அந்த வாக்காளர்கள் 18-19 அந்த வயதுடையவர்கள் வந்துட்டு அவங்க வந்து விஜயோடைய கட்சியை நோக்கி போகிறாதான் பார்க்குறேன் நான். ஸோ அப்படிங்கிறப்ப அந்த 15% ஈஸியாக அவர் வந்து தொடர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி சீமான் அவர்களுடைய பார்ட்டி 10-12% வரைக்கும் வாங்கலாம் அசம்பிளி எலெக்ஷனில். அப்படிங்கிறப்ப இந்த ரெண்டு பேரோட காம்பினேஷன் வந்து 20-27% வரைக்கும் வாங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ரொம்ப எங்கேயோ போதுங்க. அதனால தான் வந்து அதிமுக இவங்களை வந்து அலையன்ஸ்ல கூப்பிட்டுக்கணுங்கிற அந்த மைண்ட் செட்டுக்கே வர. யார் ஆட்சி கட்டில் உட்கார போறாங்க வம்பர போறாங்க அப்படிங்கறத டிசைட் பண்ணக்கூடிய கூட்டணியா இது இருக்க போது கன்ஃபார்ம் வாங்குறீங்க? கண்டிப்பா 2026 வந்துட்டு எல்லாரும் நினைக்கிற மாதிரி ஒரு கட்சி ஆட்சியோ இல்லை மெஜாரிட்டி ஒருத்தருக்கு கிடைச்சிருமோ அப்படிங்கிறதுலாம் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் படி பார்த்தா இதுதான் லாஸ்ட்டாக நம்ம இது மாதிரி பார்க்கறது. திமுகவோட ஆட்சி தான் வந்து கடைசியாக நம்ம இந்த மாதிரி பார்க்கறது. மெஜாரிட்டி கிடைக்குமா கிடைக்காதுங்கிறது வந்து அந்த சூழலுக்கு ஏற்ப தான் சொல்ல முடியும். எலெக்ஷன் நெருங்கும் போது மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன்லேயே தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடந்தால் திமுக வந்து 60-70 சீட்டு தான் வாங்கும்னு நான் சொல்லுவேன். நாடாளுமன்றத்துக்கு வந்து 40 தொகுதியும் திமுக கொடுத்துட்டாங்க அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தல் வந்து நரேந்திர மோடிக்கு எதிரான ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. அப்படிங்கிறப்ப ராகுல் காந்தி முன்னிலைப்படுத்தி போகிறாங்க. ஓகே, காங்கிரஸ் இல்லைன்னா டிஎம்கேக்கு அந்த ஓட்டு வந்திருக்கு, அந்த சீட்ஸே வந்திருக்காது. காங்கிரஸ் இருக்கிறதுனால தான் அந்த சீட்ஸ் இவங்களுக்கு வந்தது. அதே மாதிரி டிஎம்கேவால் தான் காங்கிரஸ்க்கு இவ்வளோ சீட் கிடச்சிது, இல்லைன்னா இவ்வளோ சீட் காங்கிரஸுக்கும் கிடச்சிருக்காது. ரெண்டு பேரும் வந்து ஒரு டிஎம்கேவால் இவங்களுக்கு பலன், இவங்களால் டிஎம்கேக்கு பலன் தான் பயணிக்கிறாங்க. அந்த ஒரு கிவன் டேக் பாலிசியில் தான் போகிறாங்க டிஎம்கேவும் காங்கிரஸும். பட் 2026 வந்து அதோடைய கேல்குலேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா புதுமுக பிளேயராக வந்துட்டு விஜய் அவர்கள் வராரு அப்படிங்கிறப்போ கேல்குலேஷனே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இவர் நம்மவர் வந்துட்டு நம்ம கமல்ஹாசன் அவர்கள் வந்து திமுகவோட போகிறது உறுதியாயிடுச்சு கிட்டத்தட்ட. அவர் வந்து 25 வந்து ராஜ்யசபா சீட் கொடுப்பாங்க அவருக்கு.
26ல டிஎம்கேவோட தான் பயணிக்க போகிறார். ஒரு சீட்டோ ரெண்டு சீட்டோ கொடுப்பாங்க. அந்த சீட்டில் வந்து அவர் ஒன்று ஸ்ரீபிரியா அவர்களை நிப்பாட்டலாம், இல்லை வேறு யாராவது நிப்பாட்டி வைக்கலாம். கோவை சரளா அவர்களையோ ஸ்ரீபிரியா அவர்களையோ யாரையாவது ஒருத்தரை, நிச்சயமாக இந்த ரெண்டு பேரில் ஒருத்தரை வந்து கேண்டிடேட்டாக போடுவார் அவர். ஏன்னா இவங்க ரெண்டு பேர் தான் வந்து அதிகமான வாக்குகளை வாங்கக்கூடிய ஒரு கேண்டிடேட்டாக இருப்பாங்க அவருக்கு. ஓகே. ஸோ அதை தாண்டி வந்து வேறு ஒரு கேண்டிடேட்டாக அவர் யோசிப்பார். ரெண்டாவது சீட்டுக்கு ஒரு வேறு ஒரு கேண்டிடேட் யோசிக்கலாம். மற்றபடி என்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 26 வந்து மெஜாரிட்டி, இப்போ இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன் பார்த்தா யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்காதுன்னு நான் சொல்வேன். அப்படி இருக்கிறப்ப விஜய் அவர்கள் வந்து ஒரு 15%, இவர் ஒரு 12%, 25%லேருந்து 27% கிட்ட இவங்க வாங்குறாங்கன்னா, அந்த 27+20 ஏடிஎம்கேட 20% அப்படிங்கிறப்போ 47%ங்கிறது டிஎம்கே அலைன்ஸ், டிஎம்கே வந்து மொத்தமாக எதிர்கட்சி அந்தஸ்து கூட வாங்க முடியாத அளவுக்கு தள்ளிடும். கிட்டத்தட்ட 2011 தேமுதிக எப்படி எதிர்கட்சி அந்தஸ்து வாங்கிச்சோ, அது மாதிரி விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு எதிர்கட்சி அந்தஸ்தை கொடுக்குற அளவுக்கு பவன் கல்யாண் மாதிரி வரதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக அந்த ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. இவர் வந்து எனக்கு வந்து துணை முதலமைச்சர் பொறுப்பு கொடுங்கன்னு கேட்டாலும் கொடுக்கறதுக்கும் ஏடிஎம்கே ரெடியாக தான் இருக்கும்னு நான் சொல்லுவேன். சரி, அப்படி மாறிடும் தமிழக அரசியல்ன்றீங்க, வாய்ப்பு இருக்குது. சரி, ஆனால் இப்போது நாம் தமிழரோட தம்பிகளும் ஒத்துக்கிட்டு, அண்ணன் சீமான் அவர்களும் ஒத்துக்கிட்டு, விஜயர்களும் ஒன்று சேர்ந்து பயணிக்கிறாங்க அப்படின்னா, ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து கான்ட்ரடிக்ட் ஆகுது. காங்கிரஸ் வந்து எப்போவுமே விஜய் கூட வந்து சேர்ந்து பயணிக்கலாம்னு யோசிப்பாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சியில் அதிகமாக வந்து இன அழிப்பு செஞ்சவங்க வந்து காங்கிரஸ் அவங்கள மன்னிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு முரண்பாடு இருக்கு இல்லையா? இப்போ வரைக்கும் விஜய் அவர்கள் காங்கிரஸோட அலைன்ஸ் போவேங்கிறது டிசைட் பண்ணல. ஓகே, காங்கிரஸில் தான் விஜய்க்கு வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் வந்து காங்கிரஸோட டச்சில் இருக்கார், அது வேறு விஷயம். அவர் வந்து 2009லேருந்து டச்சில் தான் இருக்கார் காங்கிரஸோட. பிஜேபியோடும் டச்சில் தான் இருக்கார். பிஜேபியில் விஜய் அவர்களுக்கு இருக்கிற இல்லாத கான்டாக்ட்ஸே இல்லைன்னு சொல்லுவேன் நான். ஏன்னா எல்லாருக்குமே இன்றைக்கி இருக்கிற முக்கியமான தமிழக பாஜக தலைவர்கள் எல்லாருக்குமே வந்து விஜயோட நல்ல ஒரு கான்டாக்ட் இருக்குது. என்ன அவரோட ப்ராஜெக்ட் தானே விஜய், பிஜேபியோட ப்ராஜெக்ட்? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. அப்படி பார்த்தா வந்து அண்ணாமலைக்கு வந்து ஒரு நன்றி தெரிவிச்சிருக்கணும். ஆனால் அங்கே மாற்றம் வந்து தமிழிசைவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறார். அவர் அண்ணாமலைக்கு சொல்லலை, தமிழிசைவர்களுக்கு சொல்கிறார். டேரக்டாக அண்ணாமலை ஆண்டகனைஸ் பண்ணிக்கிறாரு அப்படியே வச்சுக்கலாம் இல்லையா? ஆமாம், அண்ணாமலை வந்து இவரை அட்டாக் பண்ணுறாருங்கிறப்போ, இவரை அட்டாக் பண்ணுறாங்க அண்ணாமலை அப்படிங்கிறப்போ, அண்ணாமலை இவர் வந்து அண்ணாமலை அட்டாக் பண்ணி தான் ஆகணும். அங்கே அவருக்கு வந்து வேறு சாய்ஸ் கிடையாது. ஸோ அப்படிங்கிறப்ப பாஜக வந்து அண்ணாமலையை தான் வந்து முன்னிலைப்படுத்தி போகிறாங்கன்னா, இவர் பாஜக இல்லாமல் மற்ற ஆப்ஷன் என்னென்னு தான் பார்ப்பார். ஓகே, இப்போ கடைசியாக திமுக பற்றி பேசணும் அப்படின்னா, திமுக கூட விஜய் கூட்டு சேர்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்களுக்கு எதிர்த்து தான் இந்த அரசியலுக்கே அவர் வந்து வராரு. திமுகவை இவ்வளோ முழு முயற்சியாக, ஏன்னா அதிமுக கூட ஒரு விரோதம் இருந்தாலும் அதெல்லாம் மறந்துட்டு, திமுகவை இவ்வளோ ரைட்டாக ஃபுல்லாக எக்ஸ்ட்ரீமாக எதிர்த்து விஜய் அரசியல் வரதுக்கான காரணம் என்ன? உதாரணத்துக்கு சர்க்கார் படத்தில் வந்து அவர் சொல்லுவார், உன் பிராண்டை உடைக்கிறேன், அதை என்னோடய பிராண்டாக மாற்றுறேன் அப்படின்னு. ஸோ அதை வந்து இங்கே எப்படி பொருத்தி பார்க்கலாம்னா, தளபதிங்கிற பட்டப்பெயர் வந்து இப்போ யாருக்கு இருக்குது? முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்குது. இன்றைக்கி வந்து தளபதின்னு வந்து வேணுன்ட்டு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதை யாரை சொல்கிறாங்கன்னா விஜய்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன தான் நான் சினிமா டைலாக்கை கோட் பண்ணியிருந்தாலும், பாருங்களேன் அந்த பிராண்ட் அப்படிங்கிறத அவர் வந்து இங்கேருந்து சக் பண்ணிட்டார், எடுத்துக்கிட்டார், அப்சர்வ் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். ஸோ திமுகவோட எதிர்ப்பின் அரசியலாக வரதுக்கான காரணம் என்ன? தளபதி அப்படின்னா புரட்சி தளபதி ஒருத்தர் இருக்காரு, அவரும் 2020 இப்பவே இவ்வளவு பேர் வந்துட்டாங்க நடிக்கட்டும் அவரு. இல்ல, என்னை பொறுத்தவரை வந்து திமுகவோட அவர் போக மாட்டாரா? ஏன் அவங்களை ஏன் இவ்வளவு எதிர்க்கிறாரு? ஏன்னா ஒரு காலகட்டத்தில் ஒன்னா இருந்த நண்பர்கள் உதயநிதியும் விஜயும். உதயநிதி அவர்களோட வந்துட்டு இவருக்கு வந்து நட்பு இருக்கு, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. உதயநிதி அவர்கள் வந்து உதயநிதி அவர்கள் எப்படின்னா பாலிடிக்ஸ் வேற, நட்பு வேற அப்படின்னு பாக்குற ஒரு நபர். அவரை வந்து பாலிடிக்ஸ் ரீதியாக எதிர்க்கிறது வேற, நட்பு ரீதியாக வந்து அவரோட பழகிறது வேற. சரி, நட்பு ரீதியாக நீங்கள் பழகினீங்கன்னா நீங்கள் கேட்ட என்ன ஹெல்ப்னாலும் பண்ணி கொடுக்குற ஒரு அந்த ஒரு கேரக்டர் வந்து உதய் அவர்களுக்கு இருக்குது. பட் பாலிடிக்ஸ் ரீதியாக எனக்கு பண்ணி கொடுங்கன்னா யோசிப்பார் உதய், அது வந்து அவருடைய நேச்சர். விஜய் அவர்களுக்கு வந்து உதயநிதி மேலே பிரச்சனை இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து சம்மந்தப்பட்ட விவகாரம் வந்து சன் பிக்சர்ஸோட இருந்திருக்கலாம், சன் பிக்சர்ஸோட ஒரு பிரச்சனை இருந்திருக்கலாம். அதனால கலாநிதி மாறனும் விஜயும் நல்ல ஒரு கூலான ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. கலாநிதி மாறன் மட்டுமே சன் பிக்சர்ஸ் கிடையாது, கலாநிதி மாறன் அவர்கள் மட்டும் சன் பிக்சர்ஸ் கிடையாது. சன் பிக்சர்ஸ் பின்னாடி அவங்க ஃபேமிலி பெரிய ஒரு குரூப்பே இருக்குது. கலாநிதி மாறனை தாண்டி இது அனிதி மாறன் அவர்களுடைய கையும் அங்கே அதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப கலாநிதி மாறன் அவர்கள் மட்டுமே வந்து சன் பிக்சர்ஸ் கிடையாதுன்னு பார்க்க முடியுது. அந்த இடத்துல வந்து மற்ற யார் மேலேயாவது ஒரு கோபம் இருந்திருக்கலாம். அதை தாண்டி வந்து மக்களுடைய எதிர்ப்பு மனநிலை பார்க்குறாரு அவர். சமீப நாட்களில் திமுகவுக்கு எதிராக மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு பார்க்குறாரு. அதுக்கு அடுத்ததாக வந்து பாலிடிக்ஸ்க்கு வரணுங்கிற அவருடைய ஐடியா ரொம்ப வருஷமாக அந்த ஒரு தாட்டில் இருந்திருக்காரு. ஃபஸ்ட்டு படத்தில் இருந்தே ஆமாம் அந்த ஒரு தாட்டில் இருந்திருக்காரு. அவர் பாலிடிக்ஸ்க்கு வரணுங்கிறது அவருடைய அப்பாவுடைய ஆசையும் கூட. எப்போ பாலிடிக்ஸ்க்கு வருவார், அதுக்காகவே இவர் அவங்க அப்பாவே ஒரு கட்சியெல்லாம் தொடங்கினார்.
கட்சி தொடங்கி சிம்பிள்லாம் வாங்கினார், கடைசியில் அப்பாவுக்கும் மகனுக்கும் சண்டைன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்துட்டு இருக்காங்க. சேர்ந்துட்டாங்க, சேர்ந்துட்டு இருக்காங்கன்னு இல்லை, எஸ்எஸ்சி அவர்கள் என்ன விரும்பினாரோ அதை வந்து இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் வேற ஒரு வகையில் வந்து நடந்திருக்கு, பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு அவர் என்ன விரும்பினாரோ அதை தான் பண்றாரு. எஸ்எஸ்சி அவர்கள் என்ன விரும்பினாரோ, எப்படி வந்து இவர் வந்து பாலிடிக்ஸ்க்கு வரணும்னு எஸ்எஸ்சி அவர்கள் விரும்பினாரோ அதை தான் இன்னைக்கு விஜய் அவர்கள் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் அதிரடியாக வந்திருக்காரு பாலிடிக்ஸ்க்கு. எஸ்எஸ்சி அவர்கள் அதிரடியாக வருவார்னு நினச்சி பார்த்துருக்க மாட்டார், பட் இவர் வந்து கொஞ்சம் அதிரடியாக இறங்கியிருக்காரு. திமுக எதிர்ப்பு தான் வந்து நம்மளுக்கு வந்து பயணிக்க முடியும், அப்போ தான் பயணிக்க முடியுங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டில் வந்திருக்காரு. ரெண்டாவது இன்றைக்கி ஆளுங்கட்சி திமுக தான், நீங்கள் எதிர்க்கணும் அப்படின்னா திமுக எதிர்த்து வளர முடியும், எதிர்த்தா தான் வளர முடியும், ஆளுங்கட்சி எதிர்த்தா தான் வளர முடியும். நீங்கள் ஆளுங்கட்சி எதிர்க்காமல் வந்து நீங்கள் வளர முடியாது. அப்படிங்கிறப்போ திமுக எதிர்ப்பு எதிர்த்துல எதிர்த்து தான் அவங்க வந்து எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணி ஆகணும், திமுக இல்லாத ஒரு அலைன்ஸில் தான் போயாகணும் அவர். அப்படிங்கிறப்ப திமுக ஆட்சியிலேருந்து நீக்கிற மாதிரி இருந்து இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏற்றபடி அவர் அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணணும். ஸோ எப்படி அதிமுக ஆட்சி வந்து வர்றதுக்காக அணிலா உதவுனாரோ திமுக ஆட்சி கீழே இறங்கிறதுக்கும் ஏதோ ஒரு வகையில் அவர் சக்தியாக இருக்கணும்னு நினைக்கிறாரு. கடைசியாக இந்த காணொலியின் முடிவாக நான் உங்ககிட்ட கேட்க வர விஷயம், இப்போ வைரலாக போயிட்டு இருக்கிறது நான் இந்த காணொலியோட ஸ்டார்டிங்கில் சொன்னது, த்ரிஷாவோட வரக்கூடிய புகைப்படங்கள் அதெல்லாம் சரி, அது உண்மையாக போய் அவங்களுக்குள்ள என்ன உறவு இருக்குன்றது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை பிரபலப்படுத்துறது அப்படிங்கிறது, இதன் மூலியமாக அவர் ஒரு மாதிரி டேமேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது அதிகமாக திமுகவோட ஐடிவிங் தான் செய்தா. அப்படி செஞ்சால் அது விஜய்க்கு அவப்பெயராக மாறுமா இல்லை திமுகவுக்கு பேக்லாஷ் ஆகுமா? இந்த விஷயத்தில் வந்து திமுக ஐடிவிங்கும் அதை தொடர்ந்து வந்து ரஜினி ரசிகர்கள் சிலரும், ஆமாம் ரஜினி அவங்களும் பண்ணுறாங்க, ரஜினி ரசிகர்கள் அவர்களும் பண்ணுறாங்க. ரஜினிகாந்த் அவர்களுக்கு இது தெரியுமா தெரியல, ரஜினிகாந்த் அவர்கள் வந்து விஜய் அவர்களுடைய தம்பி மாதிரி அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் பார்க்குறாரு. அல்வா போயிட்டார் அவர், அவர் அப்படி தான் பார்க்குறாரு. பட் அவர் வந்து வாழ்த்து தெரிவிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க, கால் பண்ணி சொல்லியிருக்கலாம், கால் பண்ணி வாழ்த்து சொல்லியிருக்கலாம், அதுக்கு வந்து இவர் காலில் வந்து தேங்க்ஸ்ன்னு சொல்லியிருக்கலாம், அது வந்து நம்மளுக்கு தெரியாத விஷயம். அவர் வந்து பொது வெளியில் வாழ்த்து தெரிவிக்கல ரஜினி அவர்கள், அதனால் வந்து ரஜினி அவர்கள் விஜய்க்கு அகைன்ஸ்டாக இருக்கார் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து அவருடைய ரசிகர்கள் வட்டாரத்திலேயே பரவியிருக்கு. அதனால் வந்து அவங்க வந்து விஜயை வந்து எதிர்க்கிறாங்க. அதனால் கூட வந்து விஜய் அவர்களுக்கு அகைன்ஸ்டாக இந்த மாதிரி ஒரு பண்ணிகிட்ருக்கலாம். அவங்க த்ரிஷாவுக்கும் விஜய் அவர்களுக்கும் ஒரு நல்ல நட்பு இருக்குது, அது நட்பு, அதை வந்து நட்பை வந்து கொச்சைப்படுத்தலாம், எப்படி வேணாலும் கொச்சைப்படுத்த முடியும் நட்பை. ஒரு ஆணும் பெண்ணும் வந்து பழகினாலே வந்து அதை வந்து கொச்சைப்படுத்தக்கூடிய நிலையில் தான் வந்து நீங்கள் திமுக பயணிச்சிட்ருக்கு. திமுகவை பொறுத்தவரை பெண்களை அப்யூஸ் பண்ணுறது தான் அவங்களுடைய ஒரே கொள்கை, ஆரம்ப காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் அதுதான் வந்து பயன்படுத்திகிட்ருக்காங்க. செல்வி ஜெயலலிதா அவர்களை சட்டமன்றத்தில் வந்து சேலையை பிடி இழுத்தது, தலைமுடியை பிடி இழுத்ததுலேருந்து எல்லாமே பெண்கள் அப்யூஸ்மெண்ட்டில் தான் வருது அவங்களுக்கு. இப்போ வரைக்கும் திமுக அப்படி தான் பயணிச்சிட்ருக்கு, இனிமேலும் அப்படி தான் பயணிக்கும். திமுக கிட்ட வந்து நம்ம வந்து பெண்களை வந்து கையெடுத்து கும்பிட்ற அந்த ஒரு மைண்ட் செட்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. இதுதான் திமுக, இதுதான் வந்து அவங்களுடைய கொள்கை அப்படின்னு பயணிச்சுட்டு தான் போகணும் நம்ம. ஸோ அப்படிங்கிறப்போ அவங்க வந்து விஜய் அவர்களை விமர்சிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக விஜய் ரசிகர்கள் அமைதியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க வந்து திமுக விமர்சிக்கலாம். ஏன்னா அதுதான் வந்து விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். இவர் எவ்வளோக்கு எவ்வளோ திமுக வந்து விமர்சிக்கிறாரோ அவ்வளோக்கு அவ்வளோ இவருடைய கட்சிக்கு அது பலம். ஸோ அப்படிங்கிறப்ப இவரும் அமைதியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இவரும் இவருடைய இவருக்கும் தனி ஒரு ஐடிவிங் கட்டமைச்சு, அந்த ஐடிவிங் மூலமாக திமுகவை எந்தளவுக்கு விமர்சிக்க முடியுமோ அந்தளவுக்கு விமர்சிக்கலாம். இந்த விவகாரம் விஜய் அவர்களுக்கும் த்ரிஷா அவர்களுக்கும் இருக்கிற ஒரு அதை வந்து கொச்சைப்படுத்தி பேசுகிற அந்த ஒரு விவகாரம் வந்து பெரிய அளவில் இம்பாக்ட் கொடுக்காது, பெரிய அளவில் இம்பாக்ட் கொடுக்காது. அது இம்பாக்ட் கொடுக்கும் அப்படின்னா திமுகவுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் தான் கொடுக்கும். அது அது எப்படின்னா திமுக வந்து விஜய் அவர்களுடைய கேரக்டரையும் அசாசினேட் பண்ணுறாங்க, த்ரிஷா அவங்களுடைய கேரக்டரையும் வந்து அசாசினேட் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்போ ரெண்டு பேருடைய கேரக்டர்ஸும், அதாவது ரெண்டு பேருடைய ஃபேன்ஸும் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ரெண்டு பேருடைய கேரக்டர்ஸும் எப்படின்னு தெரிஞ்சவங்க. ஸோ அப்படிங்கிறப்போ அவங்க எல்லாம் வந்து திமுகவுக்கு அகைன்ஸ்டாக மாறுவாங்க. இதெல்லாம் வந்து திமுகவுக்கு அகைன்ஸ்டாக தான் போய் முடியும். திமுக தனக்கு தானே எதிரியை தேடிட்டு இருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். சரி, ஓகே, கடைசியாக சுருக்கமாக ஒரு சின்ன கேள்வி. இப்போ கேரளாலேயே நீங்கள் கொஞ்ச நாள் வந்து வேலை பார்த்துருக்கீங்க, கேரளாவில் எவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த அரசியல் எக்ஸ்டென்ஷன் கேரளாக்கும் ஃபியூச்சரில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா விஜயோட? அவர் கேரளாவுக்கு போனால் கேரளாவில் வந்து 25% கிட்ட வாங்கலாம். என்னங்க நான் சாதாரணமாக கேட்டேன், நீங்கள் இப்படி இல்லை எதிர்பார்க்காத ஒரு நான் வந்து கேரளாவில் வந்து ஒரு 3 வருஷம் வேலை பார்த்துருக்கேன், ஒரு தொலைக்காட்சி சேட்டலைட் டிவிக்கு ஒரு 3 வருஷம் வேலை பார்த்துருக்கேன். நான் எந்த தியேட்டருக்கு போனாலும் விஜய் அவர்களுடைய படம் ஓடுதுன்னா அங்கே வந்து ஹவுஸ்ஃபுல், அது மம்முட்டி மோகன்லால் பாலத்தை அடிக்கிற அளவுக்கு, மம்முட்டி மோகன்லால விட விஜய்க்கு ஜாஸ்தி வரவே முடியாது, ஜாஸ்தி ஃபேன்ஸ். ஆமாம், ஒரு காலத்தில் அவங்க ஷக்கிலா கிட்டே தோத்து போனவங்க தான் ஜாஸ்தி. இல்லை, இவருக்கு விஜய்க்கு வந்து மம்முட்டி மோகன்லால விட ஜாஸ்தி ஃபேன்ஸ். நான் வந்து கேரளாவில் நான் இருந்த வரைக்கும் நான் மம்முட்டி அவருடைய படத்தெல்லாம் விடாமல் பார்ப்பேன். ஓகே, நீங்கள் ஃபேன். நான் மம்முட்டி அவருடைய படத்தெல்லாம் விடாமல் பார்ப்பேன், பட் விஜய் அவருடைய படம்லாம் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னா ஹவுஸ்ஃபுல் ஆகும். வரவங்க எல்லாமே வந்துட்டு ஒன்று இளம் வயதினராக இருப்பாங்க, இல்லைன்னா ஃபேமிலி ஓரியன்டாக இருக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ்,
ஃபேமிலி ஆடியன்ஸ் அவர் வந்து இளம் வயதினராக அதிகமாக கூறி வச்சு பிடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். அந்த ஒரு ஓட்டு வந்து அவருக்கு வந்து பெரிய அளவில் 25% கேரளாலையா, அதுவே ஒரு குட்டி ஸ்டேட்டு, 25% தான் பெரிய நம்பராச்சே பிரதர். இவர் அங்கே போனார்னா எல்டிஎஃப் அதோட காலி. ஓகே, இவர் கேரளாவில் பாலிடிக்ஸில் இறங்கினார்னா எல்டிஎஃப் காலி, கம்யூனிஸ்ட் பார்ட்டி அங்கே வந்து அரசியல் செய்ய. நடிகர்களை பொதுவாக ஏற்றுக்க மாட்டாங்க, ஆனால் இந்த விஜய்க்கு எக்ஸப்ஷனலாக இருக்கும் அப்படிங்கிறீங்க? இல்லை, விஜய் அவர்களை வந்து ஏற்றுக்கிறதுக்கு கேரளா மாநிலம் தயாராக இருக்குது. அவர் வந்து தமிழ்நாட்டை விட கேரளாவில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணுங்கிறது அங்கே இருக்கிற ரசிகர்களுடைய கோரிக்கை. ஆனால் அவர் வந்து தமிழ்நாட்டை இப்போ வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி ஆகணும். கேரளாவில் வந்து உங்களுக்கு வந்து 2029 வந்து லோக்சபா எலெக்ஷன் வரும்போது அங்கே ஒரு ரெண்டு கேண்டிடேட் போட்டு டெஸ்ட் பண்ணிக்கலாம் அவர் டெஸ்ட் பண்ணி அந்த ரெண்டு கேண்டிடேட்டில் ஒருத்தர் ஜெயிச்சா கூட அது அவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ஏன்னா அப்போ வந்து அவரை வந்து ஒரு நேஷ்னல் பார்ட்டியை அங்கீகாரம் கொடுக்கும் அவருக்கு. இது ஸ்டேட் பார்ட்டியெல்லாம் நேஷ்னல் பார்ட்டியை ஒரு அங்கீகாரம் கொடுக்கும் அவருக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. பிஜேபி காங்கிரஸ் இன்னும் சில பார்ட்டிஸை தாண்டி இவரும் ஒரு நேஷ்னல் பார்ட்டியை அங்கே உருவெடுக்க முடியும். ஓகே, புரியுது. இப்போ இப்போ விஜய் அவர்களை பற்றி ஒரு ஒரு அரசியல் கட்சி என்ன நினைக்கும், அந்த டைமென்ஷன் இப்போ எப்படி இருக்குன்றத பார்த்தோம். சென்னைக்கு வந்தால் வந்தாலே வாழ வைக்கும் சென்னைன்னு வாங்க. ஆமாம், கேரளாவும் அப்படி தான். ஓகே, யாரெல்லாம் அங்கே போய் வந்து ஒரு வாழ்விடம் தேடுறாங்களோ அவங்களெல்லாம் வாழ வச்சு தான் அங்கே பார்த்துருக்காங்க. இவருக்கு வந்து அங்கே நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது, பட் ஸ்டில் தமிழ்நாடு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இவர் தமிழ்நாடு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், கேரளாவில் 2029 டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு ஒரு அரசியல் கட்சியும் இப்படி தான் வந்து பார்க்குது விஜய்க்கோட அரசியல் என்ட்ரியை அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அரசியலில் எது வேணால் வந்து மாறலாம், ஆனால் இன்றைக்கி தான் நிலைமை அப்படிங்கிறத ஓரளவுக்கு நானும் நீங்கள் சொன்ன கருத்துக்களோடு உடன்படுகிறேன். ஸோ அதிகமாக நம்ம விஜயை பற்றி பேச வேண்டிய இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்யூச்சரில். இன்றைக்கி நீங்கள் வந்து கொடுத்த இன்சைட்ஸ்க்கெலாம் மிக்க நன்றி ஹரீஷ். நன்றி.